ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 25-30, கருகாப்பில் தேவையான அளவு, காஞ்ச மிளகா 2, தானியத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். ஆல்ரெடி கொத்தமல்லி போடுறேன், அப்புறமும் ஏன் தானியத்தூள் போடுறேன் அப்படின்னா, தானியத்தூள் வந்து குழம்புக்கு கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வந்து ஹீட் பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை டைரெக்டாக போடுங்க. இதில் நீங்கள் கடுகு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஆனியனை டைரெக்டாகவே நீங்கள் அந்த ஹீட்டான ஆயிலில் போட்டுக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக் டு பேக் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். அதனால் இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்து கூடவே மீதி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒன்றாவே ஆட் பண்ணுறேன். இதோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா சவுட் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இதோ இந்த கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண தக்காளியுமே இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு பேனில் ஆயில் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த தக்காளியை போட்டு சவுட் பண்ணிடுங்க. இந்த தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இந்த தக்காளியுமே அந்த வெங்காயத்து கூட போட்டு பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போதே இந்த தக்காளியுமே நீங்கள் இறக்கி வச்சு இந்த வெங்காயத்தையும் இந்த தக்காளியும் ஆற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் தான் வந்து குழம்புக்கு நிறையா கண்டென்ட் கொடுக்கும், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு தேங்காயை நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மீடியமாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருகாப்பில், அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு எடுத்து போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. கூடவே அந்த கருகாப்பில், அப்புறம் அந்த வரமிளகா, இது ரெண்டையுமே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சவுட் அவுட் பண்ணுங்கள். நான் ஏன் இதை கோயம்புத்தூர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன்னா, என்னோடய துபாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர்த்துக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற குழம்பை அவங்க குழம்புன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதை வந்து சட்னின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஆல்ரெடி மிக்சியில் ஸ்டிக் ஆகிருக்கிறது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் இந்த பேன்லேயே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கண்டிஷனில் கொதி வரும்போது நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி நிறையா ஊற்றுனதுனால உப்புமே நிறையா தான் போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற எல்லா குழம்புக்குமே நீங்கள் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாகவே குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே கிளறி விட்டுருங்க. ஸோ திரும்பவும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது நல்லது.
திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு இப்போ இது உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்குன்னு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.